தொடரான அரபு இலக்கண பாடங்களில் இன்று 128வது பாடத்தில் சந்திக்கிறோம். அந்நஹுல் வாலிஹ் என்ற நூலின் மர்ஹலா சானவியாவின் 3 பாகங்களில் முதலாவது பாகத்தில் இன்றைய பாடம் தொடர்கிறது. பாடத்துடைய தலைப்பு ஃபிஅலத் தஅஜ்ஜுபி. ஃபிஅலா அத்தஅஜ்ஜுபி சேர்த்து வாசிக்கும் பொழுது ஃபிஅலத் தஅஜ்ஜுபி, ஆச்சரியத்துடைய இரு வினைச்சொற்கள். உதாரணங்களில் மா அஅதல் அல் காதிய, நீதிபதி என்ன நீதிமானவர். பழைய தமிழில் சொல்வார்கள், நீதிபதியை புதுமையாக்கி வைத்த, அதாவது நீதிபதியை மிகவும் நீதமாக்கி வைத்த புதுமைதான் என்ன. இன்னொரு விதத்தில் சொல்வார்கள், என்ன வஸ்துதான் நீதிபதியை மிகவும் நீதமானவராக ஆக்கி வைத்தது. ஐயுஷையின் மாவுக்கு ஐயுஷை என்ற அர்த்தம், ஐயுஷையின் ஆதலல் காதிய. நாம் சுருக்கமாக சொன்னால், ஆச்சரியப்படும் பொழுது, நீதிபதியை நீதிபதி என்ன நீதமாக இருக்கிறார் என்று ஆச்சரியப்பட வேண்டும். அதே அர்த்தம் தான் இருக்கும், அதில் பிஹி என்றால் அதில் பில் காதி. ஒன்று இதை சொல்ல வேண்டும் அல்லது இதை சொல்ல வேண்டும், இரண்டையும் ஒரே நேரத்தில் சொல்ல முடியாது. அதில் பிஹி என்றால் அதில் பில் காதி, நீதிபதி என்ன நீதமானவர் என்று ஆச்சரியப்பட வேண்டும். மான் கல் மா, தண்ணீர் என்ன சுத்தமாக இருக்கிறது. அன்கி பிஹி அதே அர்த்தம். மா அஷத் இஸ்திஹாமல் மல்ஹா, கேளிக்கை இடம், அதாவது கிளப், என்ன நீதமாக இருக்கிறது, என்ன நெருக்கடியாக இருக்கிறது. இஸ்திஹாம் என்றால் நெருக்கம், அஷத் என்றால் மிக கடுமையாக. கேளிக்கைக்குரிய இடம் என்ன கடுமையான நெருக்கமாக இருக்கிறது. அஷ்தித் பிஸ்திஹாமிஹி அதே அர்த்தம். மா அஸ்அப கவுன தவா இமுரன், மருந்து எந்த என்ன கசப்பாக இருக்கிறது, என்ன கஷ்டமான அளவுக்கு கசப்பாக இருக்கிறது. அஸ்அப பி கவுனிஹி முரன். மா அஷத்த குதுரத்த ஜர்ஐ, பயிர் என்ன கடுமையாக பச்சையாக இருக்கிறது. அஷ்தித் பி குதுரத்திஹி அதே அர்த்தம். மா அக்பஹா யுஆக்கபல் பரியு, அப்பாவி தண்டிக்கப்படுவது என்ன பலிப்புக்குரிய விடயம், இவ்வளவு மோசமான விடயம். அக்பஹ் பி யுஆக்கப அதே அர்த்தம். மா அதர் அல்லா யஸ்துகல் சானியு, தொழிலாளி உண்மை சொல்லாமல் இருப்பது எவ்வளவு கெடுதிக்குரியது. அதிரர் பி அல்லா எஸ்துக அதே அர்த்தம். எனவே இது ஆச்சரியப்படுவதற்காக அரபு மொழியில் பாவிக்கப்படக்கூடிய தஅஜ்ஜுபுடைய 2 வினை சொற்கள், அதாவது மா ஆதல அதில் பி. மா ஆதல என்றால் மா அஃப் அல, அதில் பிஹி அஃப் எல் பிஹி. இந்த 2 வடிவமும் தான் தஅஜ்ஜுபுடைய ஆச்சரியத்துக்குரிய உத்தியோகபூர்வமான 2 வினை சொற்கள். தஅஜ்ஜுப் ஆச்சரியப்படுவதற்கு அரபு மொழியில் எத்தனையோ விதங்கள் இருக்கின்றன, ஆனால் இதுதான் அரபு இலக்கணத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட விதங்களாகும். தஅஜ்ஜுபி சிவாதானி, ஆச்சரியப்படுவதற்கு 2 எடுப்புகள், 2 வசன வடிவங்கள் இருக்கின்றன. ஹுமா அவ்விரண்டும் மா அஃப் அலஹு, ஒன்று மா அஃப் அலஹு, அடுத்ததாக அஃப் எல் பிஹி.
அவன் அதனை என்ன முறையாக செய்கிறான் என்று ஆச்சரியப்படுவது பாவிக்கக்கூடிய வடிவமாகும். அஃஎல் பிஹிக்கும் அதே அர்த்தம் தான் வரும். இஷ்டரத்து ஃபில் ஃபஅல் அல்லதி யுதஅஜ்ஜபு மின்ஹு முபாஷரத்தன், நேரடியாக எந்த வினை சொல்லிலிருந்து ஆச்சரியப்படுமோ அந்த வினை சொல்லில் நிபந்தனிடப்படும். ஐயக்கூன சுலாசியன், அந்த வினைச்சொல் மூன்றெழுத்துக்களில் உள்ளதாக, தாமன் தாமாக பூர்ணமானது என்றால் நாக்கிசாக இருக்கக்கூடாது. சுலாசி என்றால் மூன்றெழுத்தை விட கூடுதலான எழுத்துக்கள் உள்ள வினை சொல்லாக இருக்கக்கூடாது. சுலாசி தாமன் என்றால் நாக்கிசாக காண போன்றவைகளாக இருக்கக்கூடாது, தாமாக இருக்க வேண்டும். முஸ்பத்தன் என்றால் உடன்பாட்டுடையதாக என்றால் மன்ஃபி எதிர்மறையாக வரக்கூடாது. அதே போன்று மபனியில் மாலூமி அந்த செய்வினையாக இருக்க வேண்டும், செயப்பாட்டு வினையாக. மபனியில் மஜுகுலாக இருக்கக்கூடாது, மபனியில் மாலூமாக இருக்க வேண்டும். முத்தசரிஃபன் அதாவது சர்வு கொண்டு வரக்கூடியதாக இருக்க வேண்டும். ஞாம பேசையை போன்றும் இருக்கக்கூடாது, ஏனென்றால் ஞாம பேச போன்ற வினை சொற்களிலே முலாரியோ அன்றோ வராது, ஆனால் முத்தசரிஃபான வினை சொல்லாக இங்கு இருக்க வேண்டும். அதனை சர்வ் செய்ய முடியுமாக, அதுக்கு முலாரி அன்றெல்லாம் வர வேண்டும். லைசல் வஸ்வு மின்ஹு அல் அஃஅல, அதிலிருந்து அந்த வர்ணித்தல் அஃஅல் என்ற வடிவத்தில் வரக்கூடாது அந்த வினை சொல்லி. உதாரணமாக அஹ்லர், அஹ்லர் ஹலிர என்ற சொல்லிலிருந்து வந்தது. அஹ்லர் என்றால் பசுமையானது. அஃஅல் என்ற வடிவத்தில் அந்த வர்ணிப்பு வந்திருக்கிறது. இவ்வாறு பல சொற்கள் இருக்கின்றன. காபிலல் இத்தஃபாவுத்தி, ஏற்றத்தாழ்வை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். ஏற்றத்தாழ்வை ஏற்றுக்கொள்வது என்றால் உதாரணமாக மாத்தேமூத்து, மாத்த என்றால் மரணித்தான். மரணித்தல் என்றால் என்ன? உடலிலிருந்து ரூஹ் பிரிதல், உடலிலிருந்து ரூஹ் கலண்டு செல்லுதல், அதுதான் மரணம். எனவே மா அமுவத்தஹு, அவனுடைய மூத்து என்ன மூத்து என்று நாங்கள் சொல்ல முடியாது. எல்லோருக்கும் உடலிலிருந்து ரூஹ் கலண்டு செல்லுதல் நடைபெறுகிறது, அதிலே ஏற்றத்தாழ்வு இருக்க முடியாது. கொஞ்சம் ரூஹு சென்றது, முக்காவாசி ரூஹு சென்றது, முழுதாக சென்று விட்டது, அப்படியெல்லாம் இல்லை. எனவே ஏற்றத்தாழ்வு அதில் கிடையாது. மூத்தாகக்கூடிய விதங்கள் வித்தியாசப்படலாம், ஆனால் அது இந்த இடத்தில் நாடப்படவில்லை. இந்த நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட வேண்டும். தாஜுப் எடுக்கப்படக்கூடிய வினை சொல், தாஜுபுடைய சிவா அடுக்கப்படக்கூடிய மா அஃஅல அஃஇல் பிஹி என்று வரக்கூடிய வைகள் எடுக்கப்படக்கூடிய அந்த 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 எதிலிருந்து எடுக்கப்படுகிறதோ அந்த வினை சொல் இந்த நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட வேண்டும். சுலாசியாக தாமன், முஸ்பத்தன், மபனியன் நில்மாலும், முத்தசரிஃபன், லைசல் வஸ்வமின் ஹோலா அஃபால், காபிலன் லித்தஃபாவுத், இந்த நிபந்தனைகள் அனைத்துக்கும் கட்டுப்பட்டு இருந்தால்தான் அந்த வினை சொல்லிலிருந்து தஜுபுடைய சிவா மா அஃஅல என்ற வடிவத்திலோ அல்லது அஃஎல் பிஹி என்ற வடிவத்திலோ எடுக்க முடியும். மா அஃஅலவுக்கு பின்னால் அதனுடைய மஃபூல் பிஹி வர வேண்டும், அல் காதிய என்று இங்கு வந்திருப்பதை போன்றும். இதா காணல் ஃபிஅலு கைர சுலாதியின், வினை சொல் மூன்றெழுத்து அல்லாததாக இருந்தால் இந்த நிபந்தனையிலிருந்து மாறி வரக்கூடியவைகளை சொல்கிறார்கள். மூன்றெழுத்து அல்லாததாக வினை சொல்லிருந்தால் அல்லது அவன் நாக்கிசன் அல்லது நாக்கிசாக இருந்தால், தாமாக இல்லாமல் நாக்கிசாக இருந்தால், அவ் காணல் வஸ்வு மின்ஹு அல அஃஅல, அஃஅல் என்ற வஸ்னிலே அந்த வினை சொல்லிலிருந்து வர்ணிப்பு வந்தால், தவசல்னா இல தஜுபி மின்ஹு, அதிலிருந்து ஆச்சரியப்படுவதற்கு நாங்கள் போய் சேருவோம். பிமா அஷத்த அவ் அஷ்தித், மா அஷத்த அல்லது அஷ்தித் அல்லது வனஹ்விஹிமா, அவ்விரண்டை போன்றவைகளை கொண்டு, அதாவது உதாரணமாக அக்சர எடுக்கலாம், அஸ்அப எடுக்கலாம், அவைகளை போன்றவைகளை கொண்டு தஜுபின் பால் போய் சேரப்படும், நாங்கள் போய் சேருவோம். வா அத்தைனா பாது தாலிக்க பி மஸ்தரிஹி, அது மட்டுமல்ல அந்த அதுக்கு பின்னால் அந்த வினைச்சொல்லுக்கு பின்னால் அந்த வினைச்சொல்லுடைய மஸ்தரை கொண்டு வருவோம், வினையடியை
ரெண்டு விதமாகவும் வினையடி வரலாம். சரீஹன், சரீஹன் என்றால் களப்பற்றதாக வருதல், சரீஹன் களப்பற்றதாக வருதல். அவ் முஅவ்வலன் அல்லது முஅவ்வல் என்றால் ஏற்படுத்தப்பட்டதாக. அதுக்கு நான் இங்கு உதாரணம் சொல்கிறேன். உதாரணமாக மஸ்தர் சரீஹுக்கும் முஅவ்வலுக்கு நான் உதாரணம் சொல்கிறேன். ஐயுஆகப, அவன் தண்டிக்கப்படுவது. அன்னையும் அன்னை ஃபியால் முதாரியில் நுழைவித்து வருவது, இதுதான் மஸ்தர் முஅவ்வல், ஏற்படுத்தப்படக்கூடிய வினையடி. இதனை சரியாக சொல்வதென்றால் இகாப என்று வரும். இகாப, இகாப, இகாப என்றால் தண்டித்தல், அதுதான் மஸ்தர் சரியா, களப்பற்ற மஸ்தர். முஅவ்வல் என்றால் ஏற்படுத்தப்பட்ட, அன்னிலிருந்தும் ஃபியால் முதாரியிலிருந்தும். அடுத்ததாக இதா காணல் ஃபியலு மபனியல் லில் மஜ்ஹூலி, அந்த வினை சொல் தஜ்ஜுபுடைய சீகா எடுக்கப்படக்கூடிய வினை சொல் மஜ்ஹூலுக்கு எடுக்கப்பட்டதாக இருந்தால், அதாவது ஷர்த்துக்கு மாற்றமாக வந்தால், இங்கு சொன்னார்கள் மபனியல் லில் மாலூம் என்று, இதற்கு மாற்றமாக மபனியல் லில் மஜ்ஹூலாக, உதாரணமாக நுசிர, நசர என்றால் மபனியல் லில் மாலூம், உதவி செய்தான். நுசிர என்றால் உதவி செய்யப்பட்டான், அது அந்த மபனியில் மஜ்ஹூலுக்கு உதாரணம். அப்படி வந்தால் நுசிர போன்ற வினை சொல்லாக வந்தால் அவ் மன்ஃபியன் அல்லது மானசர, இங்கு முஸ்பத்தாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு மாற்றமானது மன்ஃபி. நசர என்றால் முஸ்பத், அவன் உதவி செய்தான். மன்ஃபி என்றால் மானசர, அவன் உதவி செய்யவில்லை. மன்ஃபியாக அந்த ஃபியால் இருந்தால் தவசல்னா இல தஜ்ஜுபி மின்ஹு, அதிலிருந்து ஆச்சரியப்படுவதற்கு, அதிலிருந்து ஆச்சரியப்படுவதன் பால் நாங்கள் போய் சேருவோம். பிமா அஷந்த, மா அஷந்த என்பதை கொண்டு, அல்லது அவ் அஷ்தித் அல்லது அஷ்தித் என்ற சொல்லை கொண்டு, ஒனஹ்விஹிமா அல்லது அவ்விரண்டை போன்றவைகள், உதாரணமாக முன்பு சொன்னதை கொண்டு, மா அக்சரஹு, மா அக்சர அவ் அக்சிர் பிஹி, மா அக்சர என்று சொல்லி மாக்சர ஹூ என்று அந்த ஹூடைய இடத்திலே மஸ்தரை கொண்டு வர வேண்டும். அந்த குறிப்பிட்ட வினை சொல்லிலிருந்து மாக்சர முஹாலஃபத்தஹூ, அக்ஸிர் பி முஹாலஃபத்திஹி, அது அவன் எந்த எவ்வளோ அதிகமாக மாற்றம் செய்கிறான் என்ற அர்த்தம் அது. மனஹ்விஹிமா மத்லூவன் பி மஸ்தரிஹி முஅவ்வலன், அதனுடைய மஸ்தர் அந்த ஃபேலுடைய மஸ்தர் வினையடி ஏற்படுத்தப்பட்டதாக இருக்கும் நிலையிலே. மாக்சர முகாலபத்தகு என்று நான் சொன்னது அந்த வனஹ்விஹிமாவுக்குள்ள உதாரணம், அதாவது அந்த அஷ்த அஷ்தி போன்றவைகளுக்குள்ள உதாரணம். இந்த இடத்தில் உள்ள உதாரணம் அந்த ஃபேல் முகாலபா என்று வரக்கூடாது, மா அஷத், மா அக்சர இல்லாட்டி மா அஷத்த ஐயு ஹாலிஃப என்று வர வேண்டும். அதை மஸ்தராக தாவில் செய்ய வேண்டும். பி மஸ்தரிஹி மௌவலன், சரிஹை கொண்டு வர முடியாது, மௌவலாக கொண்டு வர வேண்டும். அதாவது அன்னை ஃபேல் முதாரிலே நுழைவித்து கொண்டு வர வேண்டும். லாயுத அஜபு மினல் ஃபேலில் ஜாமிதி முத்தலகன், ஜாமிதானே, ஜாமித் என்றால் கட்டியானே, மா மற்றமடையாத என்ற அர்த்தம். முத்தசர்ரிஃபுக்கு எதிரான சொல் முத்தசர்ரிஃப் என்றால் சர்ஃப் கொண்டு வரக்கூடிய, உதாரணமாக நசர என்ற சொல் என்சுரு என்று வருகிறது, உன்சுரு என்று பெயருள் அன்று வரும், அதுக்கு முலாரி அன்றெல்லாம் வரும். ஆனால் ஜாமித் என்றால் உதாரணமாக ஞாம தேச என்கிறது போல அதுக்கு முலாரியோ அன்று வர மாட்டாது. பொதுவாக ஜாமிதான ஃபேலிலிருந்து தஜ்ஜுப் ஆச்சரியப்பட மாட்டாது. ஒலாமினல் ஃபேல் இல்லதி லா எத்தஃபாவத்து மானாகும், அதனுடைய அர்த்தம் ஏற்றத்தாழ்வை ஏற்றுக்கொள்ளாதே அப்படியான ஃபேலிலிருந்து, உதாரணமாக மா அமுவத்தகு என்று சொல்ல முடியாது. அவன் என்ன மரணமடைந்தான் என்று அந்த அப்படி சொல்ல முடியாது. ஆனால் ரக்கம் அவ்வல் என்று போட்டு ஒரு குறிப்பு சொல்கிறார்கள். ஜாஃபி தஸ்ரீஹி, அத்தஸ்ரீஹ் என்ற நூலில் வந்திருக்கிறது, அல்லதி லாயு தஃபாவத்து மானாஹு,
எந்த ஒன்றுடைய அர்த்தம் ஏற்றத்தாழ்வுக்குரியதாக இருக்காதோ, லாயு தாஜபு மின்ஹு அல்லது லாய தஃபாவத்து மானாகும், எந்த ஒன்றுடைய அர்த்தம் லாய தஃபாவத்து ஏற்றத்தாழ்வாக இருக்காதோ, லாயு தாஜபு மின்ஹு அதிலிருந்து அவ்வாறான வினைச்சொல்லிலிருந்து ஆச்சரியப்படமாட்டாது. இல்லா இன்னுரித வஸ்புன் ஜாயிதுன் அழகி அதிலிருந்து மேலதிகமான ஒரு வர்ணிப்பு வந்தாலே தவிர என்று சொல்லலாம். மா அமுவத்தஹு என்று சொல்ல முடியாது. அவன் என்ன மரணம் அடைந்தான் என்று ஆச்சரியப்பட முடியாது. அந்த மரணத்தை பற்றி ஒரு வர்ணிப்பு எடுக்கலாம். உதாரணமாக, கொடூரமான வாகன விபத்தில் ஒருவன் மூத்தாகிறான், கவலைக்குரியதாக இருக்கிறது. எனவே மா அஃப்ஜஅ என்ற சொல்லை போடலாம் மௌத்துக்கு முன்னால். மா அஃப்ஜஅ மௌத்தஹு அவனுடைய மரணம் என்ன கவலைக்குரியது என்று சொல்லலாம். அஃப்ஜஅ பி மௌத்திஹி அவனுடைய மரணம் என்ன கவலைக்குரியது, கைசேதத்துக்குரியது என்று நாங்கள் அப்படி சொல்ல முடியும். இதுதான் அந்த காபிலன் லி தஃபாவுத் என்று சொல்லப்பட்ட நிபந்தனையுடைய விளக்கம். அந்த இடத்தில் மா அமுவத்தகு என்று சொல்ல முடியாது, அல்லது அம்முவித் பிஹி என்று சொல்ல முடியாது. மா அஃப்ஜஅ மௌத்தஹு அல்லது மா அஷத்த மௌத்தஹு ஏதாவது ஒன்றை சொல்லலாம். இந்த இடத்தில் மற்றொரு விளக்கம் இருக்கிறது. உதாரணமாக, அல் முத்தசரிஃப் என்று இங்கு சொல்லப்பட்டது. அல் முத்தசரிஃப் அதாவது முத்தசரிஃபாக அந்த எந்த வினைச்சொல்லிலிருந்து நாங்கள் தாஜ்ஜுபுடைய சேவை எடுக்கிறோமோ அது முத்தசரிஃபாக இருக்க வேண்டும், ஜாமீதாக இருக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டது. அல் முத்தசரிஃபுக்கு இங்கு ஒரு வரை விளக்கம் சொல்கிறார். அல் முத்தசரிஃபு சர்ஃபு கொண்டு வரக்கூடிய வினைச்சொல் என்பது மா ஜா அமின்ஹு மா ஒன்றாகும். ஒன்று என்றால் ஒரு வினை சொல்லாகும். ஜா அமின்ஹு அதிலிருந்து வந்தது அல் மாதி இறந்த காலம், வல் முதாரியோ நிகழ்காலம் எதிர்காலம், வல் அம்ரு ஏவல் வினை ஆகியவைகள் எந்த வினைச்சொல்லிருந்து வந்ததோ அதற்கே முத்தசரிஃப் என்று சொல்லப்படும். வகைருஹு முத்தசரிஃப் அல்லாததாகிறது அல் ஜாமிது ஜாமிதாகும். ஆசா அசாவை போல, லைசே போல, ஹப் என்பதை போல, ஹப் என்றால் நீ வைத்துக்கொள், நினைத்துக்கொள், இப்படி நடந்ததாக வைத்துக்கொள் என்ற அர்த்தத்துக்கு வரக்கூடியது. மொத்த அல்லம் நீ அதாவது அறிந்து கொள் என்று உறுதி பூண்டுகொள் என்ற அர்த்தத்தில் வரக்கூடியது. உதாரணம் இவைகளுக்கெல்லாம் முல்லாரியோ அல்லது அம்ரு வர மாட்டாது. இது ஹப் என்ற சொல்லை பொறுத்தவரையில் அது அம்ரே தான், அதில் மாலி எடுக்கப்பட மாட்டாது, முதாரி எடுக்கப்பட மாட்டாது. எனவே இது ஜாமித், இவைகள் எல்லாம் ஜாமித், இதில் வந்து தஜ்ஜுப் அடைய முடியாது. நஹ்வு ஹலிர வ அரிஜ வ ஹவிர இது என்னவென்றால், இந்த இடத்திலே ரக்கம் சாணி அதாவது இந்த இடத்தில் அந்த அஃபால் என்ற வசனிலே வஸ்ஃபு வரக்கூடியவைகளுக்கு உதாரணம். ஹலிர என்றால் பசுமையாக, இது அரிஜ நொண்டினான், ஹவிர என்றால் கண்ணுடைய கண்ணுடைய கருப்பு பகுதி கடுங்கருப்பாகவும் அதனுடைய வெள்ளை பகுதி கடும் வெள்ளையாகவும் இருந்தது, வட்டமாக கண் இருந்தது என்று அந்த அதுக்குரிய சொல்தான் ஹவிர. இவைகளிலிருந்து ஃபைனல் வஸ்வமின்ஹா அவைகளிலிருந்து இந்த ஹதிர அரிஜ ஹவிர போன்ற அவைகளிலிருந்து வரக்கூடிய வர்ணிப்பு அஹ்லரு வரஜு வஹ்வரு. அஹ்லர் என்றால் பசுமையான, ஆரஜு நொண்டக்கூடிய, அஹ்வரு கண்வட்டமாக இருக்கும் நிலையில் இந்த கண்ணுடைய கருப்பு பகுதி கருப்பாகவும் கடுங்கருப்பாகவும் வெள்ளை பகுதி கடும் வெள்ளையாகவும் இருக்கக்கூடிய என்ற அர்த்தத்தில் வரக்கூடியதாகும். இவைகளை இந்த தாஜ்ஜுபுக்கு நேரடியாக எடுக்க முடியாது. மா அஹ்லரஹு என்ற வசனம் சொல்ல முடியாது. அது என்ன பசுமையானது, மா ஆராஜஹு அவன் என்ன நொண்டி, அப்படி சொல்ல முடியாது. அதனை நாங்கள் இப்படி சொல்லலாம், அஷத்தையை போட்டு சொல்லலாம். மா அஷத்த ஹுதரத்தஹு அது என்ன கடுமையாக பசுமையாக இருக்கிறது. மா அஷத்த அராஜஹு
மா அஷத்த ஹவரஹு அப்படி சொல்லலாம். ஹவரஹா, ஹா என்றால் அல் ஐன், மா அஷத்த ஹவர ஐனிஹி அப்படி வசனம் சொல்லலாம். ஹவிர யஹவரு ஹவர், ஐன் என்ற சொல் முஅன்னஸான பெண்பாலான சொல். எனவே இந்த பாடம் மிக முக்கியமான ஒரு பாடம், அரபு மொழியில் ஆச்சரியம் அடைவதற்கு அது சம்பந்தமாக வரக்கூடிய பாடம். இதனை நீங்கள் விளங்கியிருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். எமது பாடங்களை தொடருங்கள். அரபு மொழி மிக ஒரு இலகுவான ஒரு மொழி, நிச்சயமாக இந்த பயணத்தில் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்ற நம்பிக்கை எமக்கு உண்டு. உங்கள் கருத்துக்களை கூற தவறாதீர்கள்.